ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் டீடைல்ஸ் ஃபார் பிடெக் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ நேற்று வந்து August 14, 2021 ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபார் போத் ஸ்ட்ரீம் ஒன் அண்ட் ஸ்ட்ரீம் டூ. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் பற்றின டீடைல்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட வெப்சைட் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா யூ கேன் சி த ரேங்க் லிஸ்ட். ஸோ ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் யூ வில் ஹாவ் ஆல் இண்டியா ரேங்க், தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள், அண்ட் தஞ்சாவூர் ரேங்க் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள், அண்ட் திருச்சி ரேங்க். அதுவுமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் அந்த லிஸ்ட் இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் இன் தமிழ்நாடு ஸ்டேட், தென் யூ வில் ஹாவ் ஒன்லி ஏர் ஆல் இண்டியா ரேங்க். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த விண்டோ இருக்கும். ஸோ அதில் வந்து யூ கேன் சி ஆல் யுவர் பிளஸ் டூ அக்ரிகேட், ஜேஇ மெயின் அக்ரிகேட் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள், and then you will have the you will have it with the AIR, TNR, TNJR, TROR rank list listed here for both stream 1 and stream 2. So for all the students there will be two ranks, one in stream 1 and another one is in stream 2. So in the counseling process you can submit your rank choices, and if suppose if you find some incorrect marks in 12th grade or JEE mains course, this is the chance to update them also. So I will tell you in the forthcoming slides how to update that mark details via portal. So the dates given for submission of branch choices is like starting from August 15th. Today it is already started from 9 o'clock until 17th 9 o'clock night you can submit. So once you log in with your application login ID and credential, in the left hand side itself you can see the branches or choice selection. So once you do that, you will get into this window, and here the left hand side you can see list of branches. Right now it shows empty list because this student has already selected the choice of branches. So totally there are 23 branches have been given. So you have to just make them in an order. So once you click from left hand side, it will come into this side. So which order of preferences you want, you have to choose that, and you can save it time being. So when you are confirming and finalizing, you can submit. Once you submit, you cannot change it. So now this is the query window where you can update your marks, like 12th score வந்து suppose தப்பா இருக்கோ or JEE mains score தப்பா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இங்க கரெக்ஷனுக்காக உங்களோட மார்க்ஸ் டீடைல்ஸ் யூ ஹேவ் டு சப்மிட் இட் வயா திஸ் குவரி விண்டோ, ஸோ தட் த அத்தாரிட்டிஸ் வில் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் தே வில் அப்டேட் இட் அண்ட் தென் யூ வில் ஹேவ் அ ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் இன் யுவர் டேஷ்போர்ட். ஸோ நவ் த அலாட்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஷால் பி பேஸ்ட் ஆன் யுவர் ஆல் இண்டியா ரேங்க் ஃபர்ஸ்ட், தென் தமிழ்நாடு ரேங்க், then Trichy rank, Tanjavur rank. So this is the order they will consider. So for more details about the counseling process, they have given all the guidelines and instruction in the website itself. I am attaching the document link also in the description. And also இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் ஓரியன்டேஷன் ஸ்பீச் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த வெப்சைட் யூடியூபுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து கிளியராக கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ஹவு மெனி ரவுண்ட்ஸ் தே வில் பி கோயிங் டு ஹேவ், அண்ட் வாட் இஸ் அ ஸ்லைடிங் ப்ராசஸ், and how you can change your choices, preferences, அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் சாய்ஸ் ஆஃப் பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ப்ரிஃபரன்சஸ் மாற்ற முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ திஸ் வாட் எவர் சாய்ஸஸ் யூ ஹவ் சப்மிட்டட், இட் வில் பி யூஸ்ட் டில் த ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ மேபி இந்த கவுன்சிலிங்கோட ரவுண்ட்ஸ் வந்து 3 to 4 ரவுண்ட்ஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேபி உங்களுக்கு சாய்ஸ் மாத்துறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் எண்ட் ஆஃப் த ரவுண்ட் 3 ஆர் ரவுண்ட் 4 ஆர் ஸ்ட்ரீம் 1 அண்ட் ஸ்ட்ரீம் 2 மர்ஜிங் ரவுண்ட் இருக்கும், அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகலை அப்படின்னா யூ வில் கெட் அ சான்ஸ் டு சேஞ்ச் யுவர் சாய்ஸஸ். சப்போஸ் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1, ஸோ தென் தே வில் பி கன்சிடர்ட் ஃபார் அதர் சப்சீக்வெண்ட் ரவுண்ட்ஸ் லைக் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. பட் ஒன்ஸ் நீங்கள் அலோகேட் ஆயிட்டீங்கன்னா உங்களால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது ஃபர்தர் ரவுண்டுக்கு. பட் ஃபர்தர் அவனுக்கு ப்ரொசீட் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த சீட்ஸ் எப்படி அவங்க ஃபில் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் இந்த ஆர்டர் லைக் ஆல் இண்டியா லெவல் ஃபர்ஸ்ட், தென் தமிழ்நாடு, திருச்சி ஆர் தஞ்சாவூர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இன் தட் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட். அண்ட் ஆல்சோ வாட் எவர் அப்டேட்ஸ் ஆர் கம்யூனிகேஷன், இட் வில் ஹேப்பன் த்ரூ சாஸ்திரா வெப்சைட் போர்ட்டல் ஒன்லி. ஸோ யூ ஹேவ் டு கீப் லாகிங் அண்ட் செக் இன் த போர்ட்டல் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. And also entire counseling process will happen at least for 3 weeks. So இப்போ வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது சாஸ்திராவில். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் ரவுண்ட் 1ல வந்து ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் அலோகேட்டட் வித் சாய்ஸ் 5.
ஸோ டில் சாய்ஸ் ஃபோர் ஹி வுட் ஹவ் கிவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஹி ஹாஸ் பின் அலோகேட்டட் வித் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சாஸ்த்ரா இஸ் ப்ரொவைடிங் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன் டு த ஸ்லைடிங் ப்ராசஸ். ஸோ அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து வேறு சாய்ஸஸ் அதாவது ப்ரீவியஸ் சாய்ஸ் ஃபைவ்க்கு முன்னாடி இருக்கிற 1, 2, 3, 4 அந்த சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அந்த ஸ்லைடிங் ப்ராசஸில் போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் அவங்க அலோகேட் பண்ண ப்ரோக்ராமுக்கு யூ ஷுட் ஹவ் பெய்ட் த ஃபீ. டியூஷன் ஃபீ அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 டேஸ் ஆர் 6 டேஸ் ஆர் 1 வீக் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பே பண்ணி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த ஸ்லைடிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த கவுன்சிலிங்லேயுமே யூ கேன் பார்ட்டிசிபேட். பட் அது எது எப்படி அவங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ரவுண்ட் ஒன்லே வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, பட் ஹி ஹஸ் நாட் டேக்கன் த அட்மிஷன் அப்படின்னா அந்த சீட் வேக்கண்டாக இருக்கும். அந்த சீட்டை வந்து தான் உங்களோட ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் அலாட்டட் பட் நாட் கிவன் அட்மிஷன் அப்படின்னா, தே வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் ஸ்லைடிங் அண்ட் சப்சிக்வெண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ தே டூ ஹாவ் அ ரீஃபண்ட் பாலிசி. நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு காலேஜோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, யூ கேன் அவைல் ரீஃபண்ட் ஃப்ரம் செப்டம்பர் 1, 2021 ஆன்வர்ட்ஸ் வயா சாஸ்த்ரா வெப்சைட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் ஆர் டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து அந்த குவரி போர்ட்டல் அந்த போர்ட்டலே குவரி செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயே போய்ட்டு உங்களோட கமெண்ட் ஆர் இஷ்யூஸ் யூ கேன் மென்ஷன் ஸோ தட் தே வில் கன்சிடர் இட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கவுன்சிலிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு திங்க் பண்ணி நல்லா திங்க் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் மீ சுச்சி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். பை பை, டேக் கேர்.